ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செர்பேர் வச்சு செய்ய போகிறோம். பச்சை பயிர் சுண்டல் இதை வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இது வந்து நைட்டே நம்ம ஊற வச்சு இப்போ காலையில் நம்ம ரெடி பண்ணுறோம். நீங்கள் வந்து சாயங்காலம் வைக்கிறது அப்படின்னா காலையில் ஊற போட்டுட்டு சாயங்காலம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கப்பு செர்பேர் எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன், நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து இதை வந்து சரஸ்வதி பூஜை நைவேத்தியமாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐட்டமாக இருக்கும். இதை வந்து நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு வீட்டில். இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு நம்ம சுண்டல் வைக்கிறதுனால இதில் வந்து நிறைய நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, இவ்வளோ போதும். தண்ணி கொஞ்சமாக தண்ணி போதும். இனி வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம விசில் போட்டு ஒரு விசில் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் தான் நம்ம வைக்க போகிறோம். விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ வேக வச்சுருந்த செர்பேர் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கேஸ் ரிலீஸ் ஆனப்புறம் திறந்தாச்சு. நம்ம இப்போ பாருங்க, உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம ஒரு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருந்தோம். இனி இப்போ தாளிச்சிடலாம். நம்ம இப்போ தாளிக்கிக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்குறோம். எண்ணெய் வந்து அவங்கவுங்க விருப்பம் தான், எது வேணால் சேர்த்துக்கலாம். தேங்காய் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தா பயரை தூக்கி இதில் சேர்த்துற போகிறோம். தண்ணி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் ஆகி தான் வந்துருக்குது. இப்போ இதை வந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ பச்சை பயிறு சுண்டல் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பச்சை பயிறு சுண்டல் வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.